ஹர ஹர சங்கர ஜெய ஜெயசங்கர. ஒரு முறை சுவாமிகள் பாத யாத்திரை சென்றபோது ஒரு முகாமில் தங்கியிருந்தார். அந்த முகாமில் ஒரு பெரிய அதிகாரி தன்னோட வேதனையை சொல்லி வருத்தப்பட்டார். சுவாமி, எனக்கு புத்திர பாக்கியம் இல்லை. நானும் என் மனைவியும் டாக்டர்கிட்டலாம் காமிச்சோம், ரெண்டு பேருக்கும் அந்த பாக்கியம் இல்லைன்னு சொல்லிட்டா. சுவாமி, நீங்கள் தான் அதுக்கு ஒரு வழி சொல்லணும் அப்படின்னு அதிகாரியும் அவரோட மனைவியும் பணிவோடு சொன்னான். நான் சொல்கிறத செய்வியா அப்படின்னு பெரியவா கேட்டார். கண்டிப்பாக செய்கிறோம் சாமி. ஏழை குழந்தைகளை படிக்க வைங்கோ. உங்கள் இஷ்டப்படி எத்தனை பேரை படிக்க வைக்க முடியுமோ அத்தனை பேரை படிக்க வைங்கோ. உங்கள் மனசு பாரம் குறையும். சுவாமிகளோட சொல்ல வேத வாக்காக எடுத்துட்டு அவருக்கு பாத பூஜை பண்ணினா, உங்களோட கடமையை சிறப்பாக செய்யுங்கோ, பலனை பகவான் பார்த்துப்பார் அப்படின்னு சொல்லி பிரசாதம் கொடுத்து அனுப்பினார். அந்த தம்பதிக்கு மனசில் கொஞ்சம் அமைதி ஏற்பட்டது. அந்த ஊரில் மூணு கல்லூரிகள், ஆண்கள் கல்லூரி ரெண்டும் ஒரு பெண்கள் கல்லூரியும் இருந்தது. அந்த கல்லூரியில் புதுசாக படிக்கிறதுக்கு சேர்ந்திருந்த மூணு மாணவ மாணவிகளை தேர்ந்தெடுத்து அவளுக்கான கல்வி செலவை அந்த அதிகாரியும் அவரோட மனைவியும் ஏத்துண்டா. அந்த மூணு பேர் பட்டப்படிப்பு முடித்தா பல வருஷங்களுக்கு அப்புறம் அவளுக்கு சொந்த பெற்றோர் இருந்தால் கூட இந்த தம்பதிக்கிட்ட ரொம்ப பாசம் காமிச்சா, ஆசையாக பழகினா, பெத்த குழந்தைகளை விட அதிகமாக நேசித்தா. நிஜமாகவே இந்த தம்பதிக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. சில நேரங்களில் நாம் கேட்குறத கடவுள் கொடுப்பார், சில நேரங்களில் கொடுக்க மாட்டார். வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் அதை அப்படியே ஏற்றுக்கிற மனப்பக்குவத்தை நாம் தான் வளர்த்துக்கணும். ஒருவேளை நாம் ஆசைப்பட்டது நமக்கு கிடைக்கலன்னா அதுக்கு பின்னாடியும் ஒரு நல்லது இருக்கும்னு புரிஞ்சுட்டா வாழ்க்கையில் எதுக்காகவும் கவலைப்பட மாட்டோம். பிரச்சனைகளுக்கு மகாபெரியவர் அறிவுரை உபதேசம் மட்டும் சொல்கிறதில்ல, அதுக்கான தீர்வையும் கொடுக்குறாருங்கிறது தான் ரொம்ப பெரிய விஷயம். அது நம்மளோட பாக்கியம். அவர் பாதாரவிந்தங்களை வணங்கி வழிபடுவோம். ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. காஞ்சி சங்கர காமகோட்டி சங்கர.